Hello guys, welcome back to my channel Vlog with Siti. So na vandu online class la irukren gavanichirukken anga pathinga summer climate anga irukku mala pera alavukku vandu kaath adukku. So online class finish pannittu na da iniki breakfast panna poren. So andha breakfast panna pora video vandu na ungalukku kaatren. So breakfast panna pora theviyana things ellathai na poi kadaila poi vaangittu na avangala vandu meet pandren. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ, சோ வந்து நான் மட்டமாடி வந்துறோம் செடியை பார்க்கிறதுக்கு, வாங்க போலாம். ஹலோ गाइस, வாங்க வாங்க வாங்க. सो वो इन मूणु चड़ी आक्चुअली रीसंटा इतमी वर्द मे वे वीटलोद ना वर्टे अब न्यू हाउस को शिफ्ट पड़दे वेड़ अच मिग अभी अब रीसंटा वोमे प्रिपरेशन पड़े अड़क अब विटो अब निवार पुयल अल भयंकर मल्हे तिरप वलर आरमचिद सर ओके वलर आरमीदे इतना पातीटर सो गूतल वांग आक्चुअली मोटमाटी वो इतमी और कुछ செம்பருத்தி पचमि अब पलिए वीटल पचमि वोदा वर्टर वर्टी अब सर वीडि शिफ्ट पड़े सर वाटर सनलेटाल वो इत मुड़पा सो इतमी पूवल इलेगे मुले आरमचिद इतना चड़ी पाकल वाले इन इत वो सेपरती मुड़च कटिक मुड़क नेर वो इलये सो इतना अच्छे इत वर्दील वर्दा इत वो सामी पून सोलवा अदिड़ी अब इत वो पुल मुड़ील पाकल सो का संग पारंग करप पनी पारंग इरुंगा पाक संग पारंग संग पारंग तेरी दा उनके संग पारंग संग पारंग तेरी दा
ஆக்சுவலி ஒரு அம்மா ரெண்டு குட்டிங்க நிக்குது ஆக்சுவலி இங்கே நிறைய கருப்பு பண்ணிங்க வரும் இங்கே இந்த இந்த ப இந்த ஏரியாவில் ஸோ காய்ஸ் வாங்க போய் கடைக்கு போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போகலாம் ஸோ நாங்கள் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுருக்கோம் ரோஸ்ட் பிரெட் அண்ட் எக்ஸ் பண்ணிட்டுருக்கோம் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்னு சொல்லலாம் ஸோ யார் யாருக்கெலாம் வந்து பிரெட் அண்ட் எக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் ஸோ இன்னைக்கு சாயந்தரம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விருந்து காத்துருக்கு ஸோ அந்த விருந்தை நீங்கள் வந்து பாருங்க சஸ்பென்ஸாக பாருங்கள் ஸோ பிரெட் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துன்னு நான் வந்து ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நெய் இது வந்து நான்ஸ்டிக் பேன் இது ஆக்சுவலி நான்ஸ்டிக் பேன் வந்து பெனிஃபிட் நல்லாயிருக்கும் ரோஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நல்லா வரும் இது வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இப்போ நான் மேக் பண்ணிட்டு இருக்கிறது கேமராமேனோட பிரேக்ஃபாஸ்ட் நம்ம இப்போ வந்து திருப்பி போடுறோம் ஸோ நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன் நல்லா இருக்கு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஓகே ஸோ இது என் வண்டி இல்லை என் வண்டி நினைக்காதீங்க இது வந்து மேலே வந்து வண்டி ஸோ நான் அவங்ககிட்ட சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சாரி ஃபார் தி டிலே எனக்கு வந்து ஈவினிங் நிறைய ஒர்க் இருந்துச்சு ஸோ அதனால முடியல ஃப்ரீயாக இருக்கேன் ஸோ அதனால தான் இங்கே வந்து ஆவணியில் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கீங்க செம்ம மழை பெஞ்சிரு கொஞ்ச நேரத்துக்குமா நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ திடீர்னு கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஸ்டாப் ஆகி நின்றுருக்கு என்னோடய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா குப்பை மேடம் தான் கிடையாது பாவமாக இருக்கு எனக்கு பார்த்தாலே இதை ஓட்டி எனக்கு இருக்கும் 4-5 மாதம் இருக்கும் இதை ஓட்டி நான் இந்த வீட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போதுலேருந்து நான் ஓட்டவே இல்லை ஒரு தடவை கூட நான் ஓட்டவே இல்லை இது வந்து ரிப்பேர் ஆகிருக்கு ஸோ மெக்கானிக் ஷீட்டில் விட்டு நாங்கள் இது பண்ணணும் ஸோ கைஸ் நான் உங்ககிட்ட வந்து க்ளவுட்ஸை காட்டுறது வாங்க ஸோ உங்களுக்கு இந்த கேமராவில் தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியல பட் க்ளவுட்ஸ் வந்து செம்மையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல பட் செம்ம க்ளவுட்ஸ் இல்லை பயங்கரமாக இருக்குங்க இங்கே இங்கே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்ட்ரீட் ரோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம் வந்து பாதி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குங்க
இங்கே வந்து இப்போது நிவார் புயல் வந்துச்சுல்ல, அந்த இடத்துல வந்து அந்த புயல் வந்ததுக்கப்புறமா ரோடு ஃபுல்லாகவே வந்து ஃப்ளட்டு வந்துருச்சு எங்களுக்கு. அந்த பக்கம் வந்துச்சு, இங்கே வந்து அவ்வளோவா வரல. ஏன்னா இங்கே பள்ளம் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவ்வளோவா தண்ணி வரல. ஆனால் இப்போ கொஞ்சம் நிரம்பி இருக்குது. நீங்கள் வந்து காலையில் நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு கார்னரில் வந்து ஒரு குட்டி நாய் இருக்கும், தமாத்துன்ற ஒரு நாய் இருக்கும். ஸோ அது வந்து சொறி பிடிச்சிச்சு, எதுக்கு கத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாய் வந்து அங்கேருந்து இப்படி போச்சு. அந்த இங்கே சந்து ஒன்று இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சந்துலேருந்து ரெண்டு நாய் அப்படியே இப்படி போச்சு. எனக்கு செம்ம பயமாயிடுச்சு. ஆக்சுவலி இது மோட்டர் ரூம், ஆக்சுவலி இது சைக்கிள் வைக்கிற பிளேஸ், பட் நாங்கள் சைக்கிள் வைக்கலைன்னா அங்கே வந்து மோட்டர் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து சைக்கிள் நாங்கள் இங்கே வச்சிட்டோம், அப்படியே வச்சிட்டோம் இங்கேயே. ஸோ எனக்கு இந்த வீட்லேயே வந்து எனக்கு எது ரொம்ப பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் தான். இந்த லைட்ஸ் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அப்படியே இருங்க. எனக்கு இந்த லைட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த லைட்ஸ் ஆக்சுவலி இங்கே கூட ரெண்டு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை விட மேலே வந்து மேலே ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்க வீட்டில் வந்து இதை விட ஒரு நாலஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன், ஆறு லைட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. அப்புறம் மொட்டை மாட்டில் ஒரு மூணு லைட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு வந்து அதை சொல்லியிருந்தேன், மொட்டை மாடியில் வந்து மூணு லைட்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து ஹோம் டூர் பிளாக்ல உங்களுக்கு வந்து காட்டுறேன், சரிங்களா? ஏன்னா மொட்டை மாடியில் கூட நிறையா அரேஞ்ச்மெண்ட்ஸ், இன்னும் நிறையா பூச வேண்டியது இருக்காங்க, பூசி முடிச்சுட்டு. ஆக்சுவலி இது வந்து புது வீடு, நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் வேலைலாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஹோம் டூர் போட்டு காமிக்கிறேன். எங்கள் வீட்டு உள்ளேயும் இந்த மாதிரி ஒரு லைட் ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு அந்த லைட் தான் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே வாங்க, தேர்ட் ஸ்விட்ச். ஸோ எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு லைட் இருக்குது, பாத்ரூம்க்கு ஆப்போசிட் நிறைய லைட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இந்த லைட் இருக்குதுனால எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஸோ காய்ஸ், என்னோட பிடிச்ச லைட்டை போட்டுட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வ்ளாகுன்னு சொல்லிட்டுருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு வீடியோ பண்ணுவோம், அது எனக்கு அப்லோட் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. பட் சூப்பரான எக்ஸைட்டிங்கான வீடியோ மட்டும் உங்களுக்கு காத்துட்டுருக்கு மட்டும் எனக்கு தெரியும், அதை நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.